ஹலோ, யூஜிடிஆர்பி இங்கிலீஷ் யூனிட் 6, இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ், மகேஷ் தத்தானிஸ் டான்ஸ் லைக் அ மேன் பார்ட் 2. திஸ் இஸ் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ. அண்ட் பிஃபோர் கோயிங் டு த வீடியோ, டீச்சர்ஸ் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணும் விதமாக நம்முடைய சேனலில் உங்களுக்கு எல்லா யூனிட்ஸ்லேயும் வீடியோஸ் இருக்குது. அதை பார்த்து நீங்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ரெண்டாவது, உங்களுடைய ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி நம்ம டெஸ்ட் சீரீஸ் ஒன்று கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதனுடைய ஷெட்யூல் என்ன, அதை ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிற எல்லா விஷயமே இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த டிஸ்கிரிப்ஷனை பார்த்து எத்தனை டெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏறக்குறைய 10 யூனிட் டெஸ்ட், ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 75 க்வெஷ்சன்ஸ், அது இல்லாமல் ஒரு 3 மாடல் டெஸ்ட், 150 க்வெஷ்சன்ஸ் ஈச். இதை எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து அங்கே இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை படிச்சுட்டு நீங்கள் நம்மளுடைய டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மகேஷ் தத்தானிஸ் டான்ஸ் லைக் அ மேன். இப்போது லதா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் நமக்கு தெரியும். யார் லதா? லதா இஸ் த டாட்டர் ஆஃப் ஜெயராஜ் அண்ட் ரத்னா. ஜெயராஜ் ரத்னாவுடைய டாட்டர், ரெண்டு பேருமே டான்சர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இப்போ அந்த ஜெயராஜ் ரத்னா அவருடைய டாட்டர் லதா இஸ் ஆல்சோ எ டான்சர் அண்ட் ஷீ இஸ் இன் லவ் வித் அ பர்சன் பை நேம் விஸ்வாஸ். அந்த விஸ்வாஸும் இப்போ லதா வீட்டுக்கு போயிருக்காரு. இப்போ அங்கே டிலே ஆகிடுச்சு. இப்போ விஸ்வாஸ் வந்து லதா கிட்டே கேட்குறாரு, என்ன என்னை வர சொல்லிவிட்டு உங்கள் அப்பா அம்மா எங்கே போனாங்க அப்படிங்கும்போது லதா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வெயிட் இல் ஃபைண்ட் அவுட் வாட் ஹேப்பன் டு மை ஃபாதர் அண்ட் மதர். அவங்க ரெண்டு பேரும் ஏன் டிலே ஆகிட்டாங்க அப்படின்னு கேட்குறேன் அப்படின்னு ஷீ மேக்ஸ் அ கால் டு முத்தையா த ஃப்ளூட்டிஸ்ட். ஹூ இஸ் த ஃப்ளூட்டிஸ்ட் அப்படின்னு க்வெஸ்சன் கேட்கலாம். ஹூ இஸ் த ஃப்ளூட்டிஸ்ட் ஃபார் ஜெயராஜ் அண்ட் ரத்னாஸ் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் முத்தையா த ஃப்ளூட்டிஸ்ட். அப்போது முத்தையாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. முத்தையாவுக்கு ஃபோன் அடிக்கும் பொழுது என்ன இருக்குது பாருங்கள். ஸோ லதா கால்ஸ் முத்தையா ஆஸ் அங்கிள். குட் யூ ப்ளீஸ் டெல் மீ வாட் டைம் டிட் மை பேரண்ட்ஸ் லீவ் த ஹாஸ்பிட்டல். அப்போ அவங்க எங்கே போயிருந்தாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஓகே, ஜெயராஜ் அண்ட் ரத்னா, தே ஹேட் பீன் டு ஹாஸ்பிட்டல் and why had they been to the hospital அப்படிங்கிறதும் நமக்கு க்வெஸ்சனாக கேட்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, ஐ தேங்க்யூ. அண்ட் வேறு என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னா, அந்த முத்தையா கிட்டே பேசும்பொழுது என்ன ஃபோன் பண்ணுறா பாருங்கள், லதா சேஸ் ஐ ப்ராமிஸ் டு மேக் அ கால் டு கலா அண்ட் ஐ ப்ராமிஸ் டு கோ டு த ஹாஸ்பிட்டல் அண்ட் ஐ வில் டேக் கலா வித் மீ. ஓகே, அண்ட் ஐ ஒன்ட் ஃபர்கெட் டு டேக் சம் பாயசம் ஃபார் ஹிம். யாரோ ஒருவர் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாரு, அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கும் நபரை பார்க்கறதற்கு கலா என்ற ஒரு கேர்ளையும் கூட்டிக்கிட்டு பாயசத்தையும் எடுத்துக்கிட்டு நான் போகிறேன் அப்படின்னு யார் சொல்கிறா? லதா யார்கிட்ட சொல்கிறாங்க? முத்தையா கிட்ட சொல்கிறாங்க. நவ் வி மூவ் ஆன் ஃபர்தர். இந்த இதெல்லாம் ரொம்ப இன்ஃபுல்லாக இருக்கும். நவ் தெர் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் விச் ஐ ஜீரோட் இன் ஆன். நான் டெக்ஸ்ட் படிக்கும்பொழுது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் க்வெஸ்சனாக கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு சில பாசேஜஸை சூஸ் பண்ணி அதை தான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே விஸ்வாஸ் என்ன பண்ணுறாரு, அந்த வீட்டுக்குள்ளார இருக்கக்கூடிய பிளேசஸ் ஒவ்வொரு கபோர்டாக ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. இன் தட் கபர்ட் தெர் இஸ் அ ஷால். லுக் அட் திஸ் ஷால். திஸ் ஷால் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் information. There is a shawl. அந்த ஷாலை எடுத்த உடனே, அந்த ஷாலை பார்த்த உடனே அவன் கேட்குறான், இது யாருடைய ஷால் அப்படின்னு கேட்குறான். அப்போ லதா டெல்ஸ் தட் இட் வாஸ் அ ப்ரெசன்ட் டு மை கிராண்ட் டேட் ஃப்ரம் மைசூர் மகாராஜா. எப்போ அந்த கிஃப்ட் கொடுத்தாங்க? அவார்டட் ஃப்ரம் த மகாராஜா டியூரிங் தசுரா. ஹூ இஸ் த கிராண்ட் டேட்? கிராண்ட் டேட் இஸ் அம்ரித் லால் பாரக். அம்ரித் லால் பாரக்குக்கு அந்த ஷால் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் கிஃப்ட், அ ப்ரைஸ்டு பொசிஷன். அதை அவர் என்ன பண்ணுவார், வேறு யாருக்கிட்டையும் கொடுக்க மாட்டார். அந்த அளவுக்கு அம்ரித் லாலுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு ஷால். அந்த ஷால் வந்து ஓகே வாஸ் கெப்ட் இன்டாக்ட் இன் அ கபர்ட். அந்த இதை அவர் கையில், யார் கையில் எடுத்திருக்கான்? விஸ்வாஸ். அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் லதாவுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, இட் வாஸ் ரத்னா who said this to okay Latha. Okay, and it is his most prized possession. யாரோடது? அம்ரித் லால் பாரக்குடைய prized possession. Okay, and now look at the description of Amrit Lal
பரக், அம்ரித்லால் பரக்கை பற்றி. He was the first among the educated and elite class to shun western suits and wear kurtas and shawls like those on formal occasions. அப்போ அம்ரித்லால் பரக்கை பற்றி நமக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன் இருக்குது. He was an educated man from elite group who rejected western suits. அவருக்கு இந்த ஃபாரின் காஸ்ட்யூம்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹி வாஸ் வேரிங் குர்தாஸ் அண்ட் ஷால்ஸ். ஓகே, தட் இஸ் இன்ஃபர்மேஷன் தட் வி ஹாவ் இன் திஸ் பேசேஜ். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாரு, ஹீ இஸ் எக்ஸாமினிங் ஃபர்தர். விஸ்வாஸ் தான் நமக்கு இந்த இதில் இருக்கார். வாட் அ கிராண்ட் டேட் ஷி ஹேட், ஹி மஸ்ட் ஹாவ் பீன் அ டெரர். இந்த ட்ரெஸ்ஸை, இந்த ஒரு ஷாலையே யாரையும் பயன்படுத்த விடலை அப்படின்னா அவர் ஒரு டெரர் பீஸாக இருப்பார் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீ இஸ் ஆக்சுவலி மிமிக்கிங், என்ன மிமிக்ரி ஆர்டிஸ்ட் மாதிரி என்ன பண்ணுறாரு, ஹீ இஸ் மிமிக்கிங், ஹீ ட்ரைஸ் டு ஆக்ட் லைக் அம்ரித்லால் பரக் அண்ட் ஹீ இஸ் ட்ரைங் டு அட்ரெஸ் ஆர் ரீக்ரியேட் அ கான்வர்சேஷன் பிட்வீன் அம்ரித்லால் பரக்குக்கும் ஜெயராஜுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த ஒரு கான்வர்சேஷன் அவனே மிமிக் பண்ணுறான். என்ன, ஸோ யூ வாண்ட் டு பி அ டான்சர், ஹா சன், யூ வில் நெவர் அமௌண்ட் டு எனி திங் இன் லைஃப். பாருங்கள், அம்ரித்லால் பரக் ஹி டிட் நாட் வாண்ட் ஜெயராஜ் டு பி அ டான்சர். அந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது. அம்ரித்லால் பரக் வந்து தன்னுடைய பையன்கிட்ட எப்படி ஒரு சில விஷயங்களை சொல்லியிருப்பாரோ அதே மாதிரி விஸ்வாஸ் என்ன பண்ணுறாரு, இமிட்டேட் பண்ணி அந்த ஸ்டேஜில் அப்படியே நடித்து காட்டிகிட்டு இருக்காரு. டே மகனே, நீ என்ன டான்சர் ஆக போறியா, டான்ஸராகி என்ன ஆக போகிற, இந்த வாழ்க்கையில் ஒன்றையுமே நீ சாதிக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லி அவர் கிண்டல் அடிக்கிற மாதிரி இவரும் கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஓகே, அண்ட் ஹீ பாயிண்ட்ஸ் டு த ஃபர்னிச்சர், வாட்ஸ் தேட் யூ சே, தெர் இஸ் மோர் டு லைஃப் தேன் மணி, யூ அன்ரெக்ரெட்ஃபுல் ரிச் ஹூ கால்ஸ் ஜெயராஜ் ஆஸ் அ அன்ரெக்ரெட்ஃபுல் ரிச் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் அம்ரித்லால் பரக். அவர் சொல்கிறாரு, டே நீ ரெக்ரெட் பண்ணுவடா, இந்த மாதிரி ஒரு டான்ஸர் ஆகணும்னு நினைக்காத, உன்னால் ஒன்றுமே பெருசாக சம்பாதிக்க முடியாது அப்படியே அவர் வந்து நடித்து காட்டிக்கிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் யார் உள்ளே என்ட்ரி ஆகுறா, ஜெயராஜ் பரக்கும் ஓகே ரத்னா பரக்கும், தே என்டர் அண்ட் ஹீ டசன்ட் நோ தட் தேர் என்டரிங். விஸ்வாஸ் இஸ் கண்டினியூவிங் டு ஸ்பீக் அன்னோட்டிஸ்ட் பை ஹிம். அவன் பார்க்க, அவன் வந்து அவாட்டுக்கு டீப்பாக அந்த பர்டிகுலர் சீனை எனாக்ட் பண்ணிகிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் உள்ளே வராங்க. அண்ட் ஹவு ஓல்ட் ஆர் தே, தே ஆர் போத் இன் தேர் 60s, 60களில் இருக்காங்க. ஸோ மேபி 61 to 69 அந்த ஏஜ் குரூப்பில் இருக்காங்க. தே ஆர் வெரி எரக்ட் அண்ட் எனர்ஜெட்டிக் ஃபார் இயர்ஸ் ஆஃப் ரிகரஸ் ட்ரைனிங். எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க, எரக்டாக இருக்காங்க, ரொம்ப நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுனால நல்ல கட்டுமஸ்தான உடல்வாகவோடு இருக்கிறாங்க. அண்ட் ட்ரமேட்டிக்கலி ஹீ கண்டினியூஸ், விஸ்வாஸ் வந்து அப்படியே நடிச்சுக்கிட்டே இருக்கான். வேர் வில் யூ கோ பீயிங் அ டான்சர், நோ வேர், வாட் வில் யூ கெட் பீயிங் அ டான்சர். இதுதான் அம்ரித்லால் பரக்குடைய மைண்ட் செட். அ டான்சர் கேன் நாட் மேக் அ ஃபார்ச்சூன். ஓகே, அண்ட் பீப்புள் வில் பாயிண்ட் அட் யூ ஆன் த ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் லாஃப் அண்ட் ஆஸ்க் ஹூ இஸ் ஹீ, ஹீ இஸ் அ டான்சர், வாட் டஸ் ஹீ டூ, ஹீ இஸ் அ டான்சர். அப்போ டான்சிங் இஸ் டிஸ்லைக் பை அம்ரித்லால் பரக். அம்ரித்லால் பரக்குக்கு எது பிடிக்கல, நாட்டியம் பிடிக்கவில்லை, பர்டிகுலராக பரதம், பரதநாட்டியம், ஒரு ஆண் பரதநாட்டியம் ஆடுவதை யாரால் ஒத்துக்க முடியல, அம்ரித்லால் பரக்கால் ஒத்துக்கொள்ள முடியவில்லை. நவ் த ரியல் ப்ராப்ளம், ஓகே என்ன ரியல் ப்ராப்ளம் அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரும் வெளியில் போயிருந்தாங்க இல்லையா, எங்கே போயிருந்தாங்க, ஹாஸ்பிட்டல் போயிருந்தாங்க, யாரை பார்க்குறதுக்கு போனாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, வி ஷுட் ஆஸ்க் சேசாத்ரி, ஹீ நோஸ் அவ ரெப்போர்ட்டர். ஓகே, சேஷாத்ரி யார் அப்படின்னு பார்க்கணும். சேஷாத்ரி ஆர் யூ மேட் அப்படின்னு கேட்குறாங்க ரத்னா. ஹீ இஸ் ரிஹர்சிங் வித் சந்திரகலா. சந்திரகலா அப்படிங்கிற அந்த கேரக்டர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சந்திரகலா இஸ் த ஓப்போனன்ட் டு ரத்னா. ரத்னா இஸ் அ டான்சர் அண்ட் ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு உமன் தான் சந்திரகலா. அந்த சந்திரகலா டீம்லேருந்து ஒரு மியூசிஷியனை இவங்க கூப்பிட பிளான் பண்ணுறாரு ஜெயராஜ். அப்போ ரத்னா இஸ் அன்ஹாப்பி. ஓகே, ரத்னா ஹீ வோன்ட் ஹாவ் த டைம், ஹீ வோன்ட் பி ரிஹர்சிங் வித் சந்திரகலா ஆல் டேஸ் ஃபார் 10 days. ஓகே, அவன் சொல்கிறான் பாருங்கள், 10 நாளைக்கு
அவன் சந்திரக்கலாவோடு இருக்க மாட்டான். ஓகே, ஹி இஸ் தெர் இஸ் அ பிட் ஆஃப் காசிப்பும் இருக்குது. என்ன காசிப்? விச் இஸ் அசோசியேட்டட் வித் பரதநாட்டியம் டான்சர்ஸ். அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு லூஸ் ஸ்டாக்லாம் இருந்திருக்கு. என்ன அப்படின்னா, பரதநாட்டியம் டான்சர்ஸ் சம்டைம் தே செல் தியர் பாடிஸ் அப்படிங்கிறது. வென் ஹீ இஸ் நாட் ரிகர்சிங் வித் ஹர், ஹீ இஸ் ஸ்லீப்பிங் வித் ஹர். ஓகே, யூ டோன்ட் நோ தேட் ஃபார் ஷுர், யூ மஸ்ட் லிசன் டு காசிப். இப்போ ஜெயராஜ் பாருங்கள் என்ன சொல்கிறான், இட்ஸ் நாட் காசிப். ரத்னா தான் சொல்கிறா பாருங்கள், இட்ஸ் நாட் காசிப், ஐ ஹவ் சீன் இட் வித் மை ஓன் ஐஸ் தட் Chandrakala is having an affair with Seshadri. அப்படிங்கிறது ரத்னாவுடைய கிளைம். ஓகே, அண்ட் தென் தேர் இஸ் டிஸ்கஷன் அபவுட் வாட் ஹேப்பன் இன் மாஸ்கோ. ஓகே, மாஸ்கோவில் ஆட் 3 o'clock இன் த மார்னிங் ரத்னா சொல்கிற விஷயம் பாருங்கள். மாஸ்கோ போயிருக்கும்போது ஒரு டான்ஸ் பர்ஃபார்மென்ஸுக்கு 3 o'clock இன் த மார்னிங் ஐ சா ஹிம் ஸ்னீக்கிங் இன் டு சந்திரகலாஸ் ரூம். யார்? சேஷாத்ரி ஸ்னீக்கிங் இன் டு சந்திரகலாஸ் ரூம். எங்கே? இன் மாஸ்கோ. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் ஆக்சுவல் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே, தெர் இஸ் அ ஸ்ரீனிவாஸ் த மிருதங்கம் பிளேயா, ஹீ ஹாஸ் ப்ரோக்கன் ஹிஸ் ஹேண்ட். ஓகே, மிருதங்கம் பிளேயர், அவங்க டீமில் இருக்கக்கூடிய மிருதங்கம் பிளேயர். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹூ இஸ் த மிருதங்கம் பிளேயர் இன் ரத்னாஸ் டீம்? இட் இஸ் ஸ்ரீனிவாஸ் த மிருதங்கம் பிளேயா. இந்த மிருதங்கம் பிளேயர் கையை உடச்சிக்கிட்டதுனால என்ன பண்ண போகிறாங்க, வேறு யாராவது கூப்பிடும் அப்படின்னு அவங்களுக்குள்ளார ஒரு டிஸ்கஷன் இருக்குது. ஓகே, தேட் இஸ் த இன்ஃபர்மேஷன். நவ் லுக் அட் த ஃபுல் நேம் ஆஃப் ஸ்ரீனிவாஸ், சி வி ஸ்ரீனிவாஸ் அவர் மிருதங்கெஸ்ட். ஹூ இஸ் த மிருதங்கெஸ்ட் ஆஃப் ரத்னா அண்ட் ஜெயராஜ்? பரதநாட்டியம் ஆடுவதற்கு ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன அப்படின்னா, அந்த மிருதங்கம். மிருதங்கம் வித்வான் தேவை. ஆனால் மிருதங்கம் வித்வான் கையை உடச்சிக்கிட்டார், இப்போ வேறு யாராவது ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ ரத்னாவுடைய மேஜர் ப்ரீ ஆக்குபேஷன் பாருங்களேன். ரத்னாஸ் மேஜர் ப்ரீ ஆக்குபேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரத்னா வாண்டட் ஹர் டாட்டர் லதா டு கிவ் அ கிரேட் பர்ஃபார்மென்ஸ். அவர் டாட்டர் இஸ் கிவிங் அ பர்ஃபார்மென்ஸ் தட் வில் மேக் ஹர் கெரியர் அண்ட் ஷீ இஸ் நாட் going to have a mridangam player for that. Adhu dhaan avlude main problem. Ratna is very much disturbed. Appo teachers, appo Ratna udaya major preoccupation paarenga, nammudaya magal Ratna abingirava oru mukkiyamaana oru kala kattathula irukra, ava vandu oru periya performance kudukka irukra, andha performance ku oru mridangam vidwan theva. Andha mridangam vidwan ipo kaiya odachittu irukkaru, ipo enna pandradhu? யாரெல்லாம் வந்து ஆடியன்ஸ் பாருங்கள் லதாவுடைய டான்ஸுக்கு. வாட் வில் பி அனௌன்ஸ்ட் த பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா? லதா இஸ் கோயிங் டு பெர்ஃபார்ம் பிஃபோர் த பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா. அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன். ஷீ இஸ் கோயிங் டு கிவ் அ பிக் டான்ஸ் டு நைட் பிஃபோர் த ஃபாரின் டிப்ளமாட்ஸ். அவங்க எல்லாருக்கும் முன்னாடியும் எப்படி இவ டான்ஸ் ஆடுவா மிருதங்கம் இல்லாமல் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. இதற்கப்புறம் பாருங்கள், விஸ்வாசுக்கும் ஜெயராஜுக்கும் இடையில் ஒரு மேரேஜ் அக்ரிமெண்ட். அப்போ பையன் வந்து இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ணி ஃபைனலாக அவங்க எல்லாமே ஓகேன்னு சொல்லும் பொழுது, ஓகே, என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெர் இஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் விஸ்வாஸ் டெய்லிங் ஜெயராஜ். விஸ்வாஸ் வந்து ஜெயராஜுக்கிட்ட சொல்கிறாரு, சார் எனக்கு ஒரு விஷயம் தெரியும். என்ன அப்படின்னா, யூ மஸ்ட் ஹாவ் ஹேட்டட் யுவர் ஃபாதர் அம்ரித்லால் பாரேக்க நீங்கள் ஹேட் பண்ணியிருப்பீங்க, இருந்தாலும் You have a great admiration for him. Love and hate. இந்த விஷயம் உங்கள்கிட்ட இருக்குது. ஏன் அப்படின்னா, நிறைய விஷயங்களை நீங்கள் அப்படியே இன்டாக்டாக வச்சுருக்கீங்க, எதையுமே மாற்றவே இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். ஓகே, அந்த விஷயங்கள் தான் நான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். அப்போ அவர் என்ன சொல்கிறார், இல்லை இல்லை இங்கே பாருங்கள், நான் கார்டனில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தாலும் விஸ்வாஸ் பாருங்கள் என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஐ நோ தேட் யூ ஸ்டில் லவ் யர் ஃபாதர் அண்ட் அதுக்கு அவர் அடையாளமாக சொல்கிறது த சைன் ஆஃப் லவ் தட் ஜெயராஜ் ஹேஸ் ஃபார் இஸ் ஃபாதர். அதுக்கான சரியான சைன் என்ன அப்படின்னா, த ஷால். எஸ் ஓகே, நான் இந்த ஷாலை பற்றி கேட்டேன். உங்கள் டாட்டர் லதா என்ன சொன்னா, தட் திஸ் இஸ் அ ப்ரைஸ்டு பொசஷன் ஆஃப் யுவர் ஃபாதர் அண்ட் யூ வில் நாட் பார்ட் ஃப்ரம் இட். இந்த ஷாலை நீங்கள் யாருக்கிட்டையும் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு அவர் சொன்னா அப்படின்னு இவர் சொல்கிறாரு. சொல்லிட்டு என்ன கேட்குறாரு, ஒருவேளை நீங்கள் எனக்கு உங்கள் பொண்ணை எனக்கு திருமணம் செய்து வைப்பீங்கன்னா என்ன பண்ணணும்,
ஐ வாண்ட் தி ஷால். ஓகே, ஐ வாண்ட் தி ஷால் அப்படின்னு கேட்குறான். எனக்கு டௌரியாக இதை கொடுங்க அப்படின்னு ஜெயராஜ்கிட்ட யார் கேட்குறான்? ஆ, வாட் இஸ் த டௌரி கிளைம்ட்? த டௌரி கிளைம் ஃபார் ஃபன் இஸ் தி ஷால். ஸோ ஜெயராஜ் ரிமூவ்ஸ் ஹிஸ் ஹேண்ட் ஃப்ரம் விஸ்வாஸ் கிளாஸ். இட் இஸ் ஒன்லி எ ஷால், மோஸ்ட் பாய்ஸ் உட் ஆஸ்க் ஃபார் அ மாருதி கார். நீ என்னப்பா போய் ஒரு ஷாலை போய் கேட்குற? ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஷாலை தரேன் அப்படிங்கிறாரு. அப்போ தே ஆர் வெரி ஹாப்பி. நவ் வி கம் டு நோ அபவுட் ஜெயராஜஸ் ப்ராப்ளம். ஜெயராஜுடைய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, ஜெயராஜ் ஓகே அட் ஹிஸ் சிக்ஸ்டீஸ் இட் ஹேஸ் பிகம் அ ஃபெயில்டு டான்சர். He has become a failed dancer. அவர் வந்து ஒரு failed dancer ஆகிட்டார். He is no more a great dancer, but a failed dancer. That is number one. Number two, he doesn't make much money, Jairaj. He doesn't earn much money. He doesn't earn much. ரெண்டாவது, மூணாவது விஷயம் அப்படின்னா, he drinks a lot. ஓகே, இப்போ ரத்னா அந்த ரூமுக்குள்ளே வந்து என்ன பண்ணுறா? ஜெயராஜ் இன்ஸ்பெக்ட் பண்ணுறா. அண்ட் தெர் இஸ் த ஸ்மெல் ஆஃப் த ஆல்கோஹால். அவன் தண்ணி அடிச்சிருக்கான். அப்போ ஜெயராஜுக்கும் ரத்னாவுக்கும் ஜெயராஜுக்கும் ஒரு சின்னதாக ஒரு வாக்குவாதம் நடக்குது. அதில் கேட்குறா, என்ன தண்ணி போட்டிங்களா அப்படின்னு அவன் கேட்குறான். அவன் சொல்கிறான், இல்லை இல்லை, நான் தண்ணியெல்லாம் அடிக்கிறது இல்லை, பட் த பாய் வாண்டட் அ ட்ரிங்க். யார் இந்த பாய் அப்படின்னு கேட்பாங்க. த பாய் இஸ் விஸ்வாஸ். ஓகே, அப்போ நம்ம மாப்பிள்ள பிள்ளை, நம்ம மாப்பிள்ள இருக்கார்ல, அவர் தான் நம்ம பொண்ணுடைய மாப்பிள்ள தான், தண்ணி அடிக்கணும்னாரு, அதனால் அவருடைய லைட்டாக தண்ணி அடித்தேன் அப்படிங்கிறாரு. அண்ட் நவ் தேர் இஸ் அ இன்ஃபர்மேஷன் தட் லதா டசன்ட் லைக் பீப்புள் ட்ரிங்கிங் லிக்கா அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. அப்போது ஜெயராஜ் என்ன சொல்கிறான், டே அம்மா நிறுத்துமா, நான் தண்ணி அடிக்கிறேன் அப்படிங்கிறது உனக்கு தெரியாமல் இல்லைனா நீ நடிக்கிற எப்படி என்ன பண்ணுற அப்படின்னா, சம்டைம் யூ ஸ்பாட் த பாட்டில் அண்ட் யூ டைல்யூட் இட் வித் வாட்டர். நான் குடிக்கிறது உனக்கு தெரியாமல் இல்லை, அப்போ நீ உண்மையாலுமே வந்து என்னை காப்பாற்றணும்னு நினச்சிருந்தா என்னை குடிக்க விட்டுருக்க மாட்டேன். ஆனால் நீ என்ன பண்ணுற, நீ வேணும்னே என்ன குடிக்காரன் ஆக்கிட்ட அப்படிங்கிறது மறைமுகமாக அவர் சொல்கிறாரு. ஓகே, ஸோ ஷீ இஸ் அப்ரூவிங் ஆஃப் ஹர் ஆஃப் ஹிம் டேக்கிங் லிக்கா. ஏ அண்ட் நமக்கு ரொம்ப ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூ ஃபைண்ட் தட் ரத்னா இஸ் இன் அ டிஸப்பாயிண்டட் ஸ்டேட். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜெயராஜ் இஸ் நாட் ஏர்னிங் மச். தட் இஸ் ஒன் ரீசன். த செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, தே ஹவ் கம் பேக் டு த ஃபாதர்ஸ் ஹவுஸ் விச் தே லெஃப்ட் மெனி இயர்ஸ் பேக். அவங்க சின்ன வயசில் தெர் இஸ் அ ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளம் வந்து இந்த வீடியோலே பின்னாடி நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். ஒரு அப்பாவுக்கும் பையனுக்கும் இடையில் ஒரு சண்டை வருது. ஏன் அப்படின்னா, அப்பாவுக்கு டான்ஸ் ஆடக்கூடாதுங்கிறாரு, பையன் டான்ஸ் ஆடுவேன் அப்படிங்கிறாரு. அப்போது ஒரு சின்ன மனக்கசப்பில் என்ன பண்ணுறாரு, திடீர்னு ஒரு நாள் இந்த வீட்டை விட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் வீட்டுக்கு போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரத்னாவுடைய அங்கிள் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் தான் இருக்காங்க. ஆனால் பின்னாடி அங்கே ஒரு கசப்பான ஒரு நிகழ்வு நடக்க போகுது. அந்த நிகழ்வுனால ஜெயராஜ் என்ன பண்ணுறான், அப்பா யார் வீட்டில் காலை வைக்க மாட்டேன் மிதிக்க மாட்டேன்னு சொல்கிறானோ அந்த வீட்டுக்கு திருப்பியும் போயிடுறான். ஏன் அவனால் அவன் கையில் ஏர்னிங் இல்லை. அந்த ஏர்னிங் இல்லாததுனால அவன் என்ன பண்ண வேண்டியது, அப்பா வீட்டுக்கு போக வேண்டியது இருந்தது. இது யாருக்கு பிடிக்கல? ரத்னாவுக்கு. ஜெயராஜ் திருப்பியும் தன்னுடைய தந்தை வீட்டிற்கு சென்றது பிடிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன். நவ் லெட்ஸ் லுக் இன் டு சம் இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ். லுக் அட் ரத்னா. ரத்னா என்ன பண்ணுறா, ரொம்ப ப்ளீஸிங்காக ஷீ கால்ஸ் ஹிம் அஸ் ஜெய். ரொம்ப அவ நல்ல மூடில் இருக்கும் பொழுது ஜெய்ன்னு கூப்பிடுவா. அப்போ லுக் அட் த வே ஜெயராஜ் ரிப்ளைஸ், யூ ஹாவ்இன் கால் மீ ஜெய் இன் காட் நோஸ் ஹவு மெனி இயர்ஸ். ஏன்னா ரொம்ப வருஷமாக இந்த மாதிரி கொஞ்சலாம் நீ ஜெய்ன்னு கூப்பிட்டதில்லையே, திஸ் கால்ஸ் ஃபார் அ செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, வாமா தண்ணி அடிக்கலாம் அப்படின்னு அவளுக்கு ஒரு பாட்டில் கொடுக்குறான். அவன் என்ன சொல்கிறான், எனக்கு பாட்டில் வேண்டாம், ஒரு கிளாஸ் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்கிறான். அண்ட் தே சிட் அண்ட் ட்ரிங்க் டுகெதர் அண்ட் தென் வி ஹாவ் மோர். ஓகே, வி ஹாவ் மோர் இன்ஃபர்மேஷன்ஸ். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நவ் ஜெயராஜ் கம்ஸ் டு த மெயின் இஷ்யூ. என்ன, டு யூ நோ we would have been happier if we hadn't come back. ஏய், நம்ம சந்தோஷமாக இருந்திருக்கலாம், ஆனால் இன்றைக்கி நம்ம சந்தோஷம் கிட்டு போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நான் இந்த வீட்டுக்கு வந்தது தான். எனக்கு அது தெரியும், உனக்கு அது பிடிக்கலன்னு எனக்கு தெரியும்.
ஓகே, தென் ரத்னா என்ன சொல்கிறா, ஏன் அதை பற்றிலாம் பேசுகிற, வை பிரிங் இட் நவ் ஆஃப்டர் 40 இயர்ஸ், 40 வருஷம் கழித்து இதை பற்றி ஏன் அப்படி பேசுகிறீங்க? யூ ப்ராட் இட் அப், வாட் டிட் யூ சே, ஐ ஸ்டாப் பீயிங் அ மேன் ஃபார் யூ பிகாஸ் வீ குடன்ட் சர்வைவ் ஆன் அவர் ஓன். என்ன நீ ஒரு ஆம்பளையாக நினைக்கல? ஏன் அப்படின்னா உத்தியோகம் புருஷ லட்சணம், ஓகே, என்னால் சம்பாதிக்க முடியல, அதனால் கையாளாத ஆகாதவன்னு என்னை திட்டிட்டீல, ஓகே. ஸோ ஜெய் இஸ் அ ஃபெயில்டு ஹஸ்பண்ட் அக்கார்டிங் டு ரத்னா பிகாஸ் இட் டசன்ட் மேக் மச் மணி, ஓகே. ஸோ நோ மணி, ஸோ நோ மேன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஜெய், அதனால் என்ன பண்ணுறான், அவனோட கொஞ்சம் தள்ளியே இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்குது. அண்ட் நவ் ஜெயராஜ் இஸ் கோயிங் டு அக்யூஸ் ரத்னா. என்ன சொல்கிறான், இந்த வீட்டுக்கு வந்தது உனக்கு என்ன ப்ராப்ளம், இந்த வீட்டுக்கு நம்ம வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் சொல். ஆனால் என்ன சொல்கிறான், எங்கள் அப்பா ரொம்ப நல்லவர், கொஞ்சம் கடுமையாக இருந்தாலும் ஹீ வாஸ் எ குட் மேன். ஆனால் ஓ அங்கிள் அப்படி இல்லை, உன்னுடைய அங்கிள் அப்படி கிடையாது. வை தட் இஸ் வாட் யூ கோயிங் டு சி. ஜெயராஜ் இஸ் கோயிங் டு அக்யூஸ் ரத்னா ஃபார் பீயிங் க்ளோஸ் வித் ஹர் அங்கிள். ஏ உங்கள் அங்கிளோட நீ ரொம்ப க்ளோஸாக இருந்திருக்கிற, வேறு மாதிரி இருந்திருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இங்கே பாருங்கள், வைல் யுவர் அங்கிள் ஆஸ்க் யூ டு கோ டு பெட் வித் ஹிம், ஓகே, வுட் ஐ ஹாவ் பீன் அ மேன் தென், ஓகே. அவன் உன்னை படுக்கைக்கு கூப்பிட்டான்ல, ஏன் அப்படின்னா அவங்க வீட்டில் தானே நம்ம இருந்தோம். Giving my wife to her own uncle because he was offering us food and shelter. ஏ அப்போ நான் ஆம்பளையா இருந்ததுனால என்ன பண்ண உன்ன இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன், பட் ஐ நோ தட் ஐ யூ ஹேட் ஆல்ரெடி பீன் வித் ஹிம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அக்யூசேஷன் இருக்குது. நவ் லுக் அட் த திஸ் இஸ் ஒன் இன்ஃபர்மேஷன், த நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் பாருங்கள். ஸோ வேறு மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது, ஓகே. நவ் ரத்னா வந்து அதை பற்றிலாம் ஒரி பண்ணிக்காமல் ஷீ சேஞ்சஸ் த டாபிக். ஷீ இஸ் ஆல் த டைம் ஒரிட் அபவுட் லதா பிகமிங் அ பிக் டான்சர். அப்போ என்ன சொல்கிறா, நான் எனக்கெல்லாம் பழைய கதையெல்லாம் விடுங்க, லதாவை வந்து நான் ஒரு பெரிய டான்சர் ஆகணும். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் ஷுர் லதா வோன்ட் ஹாவ் டு ஃபேஸ் த சேம் ப்ராப்ளம். ஸோ நம்ம ரைட்டர் மகேஷ் தத்தானி என்ன பண்ணுறாருன்னா, ஹி இஸ் ப்ரெசன்டிங் த கண்டிஷன் ஆஃப் டான்சர்ஸ் இன் இந்தியா, பர்டிகுலர்லி இந்த மாதிரி பெரிய பரதநாட்டியம் அப்படிங்கிற டான்சர்ஸ் வந்து சில நேரம் வாழ்க்கைக்காக வயிற்றுக்காக தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக என்ன பண்ண வேண்டியது, காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது இருக்குது, ஓகே. அந்த விஷயத்தையும் இங்கே காட்டுறாரு. என்ன சொல்கிறா, அப்படி டிஃபிகல்ட்டிஸை உள்வாங்கிய ரத்னா டசன்ட் வாண்ட் லதா டு சஃபர், அதனால் தன்னுடைய பெண்ணை ஒரு பெரிய டான்சர் ஆக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இருக்கான் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. நவ் லதா பாருங்கள், அவன் வந்து விடுற மாதிரி இல்லை, டோன்ட் சேஞ்ச் த சப்ஜெக்ட், நம்ம ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டு இருந்தோம், நீ அப்படியே எஸ்கேப் ஆகி போகலான்னு பார்க்குற அப்படிங்கும்போது ரத்னா பாருங்கள் எவ்வளோ ஓப்பனாக சொல்கிறான், ஐ எம் அ ஹியூமன் ஸோ யூ ஆர், ஸோ வென் இஃப் யூ குடன்ட் சப்போர்ட் யர் ஃபேமிலி ஆன் யுவர் ஓன், உன்னால் நிறைய சம்பாதிச்சிருக்க முடியும் அப்படின்னா நான் ஏன் இன்னொருத்தனோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறேன், யூ வேர் இன்ட்ரெஸ்டட் இன் ஹையர் திங்ஸ், உனக்கு எது முக்கியமாக இருந்தது, டான்ஸ் ரொம்ப முக்கியமாக இருந்தது, குடும்பம் ரொம்ப முக்கியம் இல்லை, இந்த டான்ஸ்னால நீ என்னத்தை சம்பாதிச்ச, ஓகே, சம்திங் பெட்டர் தேன் ஜஸ்ட் ஒர்க்கிங் ஃபார் மணி அலோன், நீ காசுக்காக டான்ஸ் ஆடலை, யூ டான்ஸ் ஃபார் யுவர் பேஷன், ஆனால் இந்த குடும்பம் நடத்துறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லி முடிக்கிறான். சொல்லி முடித்ததுக்கப்புறம் வி ஹாவ் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நம்ம ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் ப்ளேம் பண்ணிக்கிறோம். நவ் லதாவுடைய ட்ரீம், லதா ட்ரீம்ஸ் சாரி ரத்னா ட்ரீம்ஸ் தட் லதா ஷுட் பிகம் அ பிக் டான்சர், டு பிகம் அ ஃபேமஸ் டான்சர், ஒரு ஃபேமஸ் டான்சர் ஆகணும் அப்படிங்கிறது தான் ரத்னாவுடைய விருப்பம், ஓகே. நவ் லுக் அட் தேர் இஸ் அ நேம், இந்த நேம் வச்சுக்கோங்க, ஐ ஹவ் ப்ராமிஸ்ட் சிவி சுரி I'll make him the chief guest at the Navratri festival. So they are getting ready for Navratri festival. And the Navratri festival, who will dance? They are going to make Lata dance. Okay. And you find a rehearsal scene. Ramo Mukhiyamana scene. Shawl and Amrit Lal Parekh. I've been hitting it. And Ratna
வந்து ஷி இஸ் ஒரிட் அபவுட் ஹர் டாட்டர் கண்டினியூ டான்ஸிங் ஆஃப்டர் மேரேஜ். அப்போ விஸ்வாஸ் வந்து லதாவை டான்ஸ் ஆட விடுவானா கல்யாணத்துக்கு அப்புறம், அதுதான் அவனுடைய க்வெஸ்சன். ஜெயராஜ் என்ன சொல்கிறார், எஸ் இன் தட் கேஸ் ஜஸ்ட் மேக் ஷுர் த வெட்டிங் இஸ் ஆஃப்டர் நவராத்திரி ஃபெஸ்டிவல். வென் இஸ் த வெட்டிங் பிளான்ட் அப்படின்னா ஆஃப்டர் நவராத்திரி. ஓகே, அண்ட் ஜெயராஜ் என்ன பண்ணுறாரு, அப்படியே தூக்க கலக்கத்தில் அப்படியே தூங்க போகலான்னு போகும்பொழுது ஹி நோட்டிஷஸ் ஹிஸ் ஃபாதர்ஸ் ஷால். அந்த ஷாலை கையில் எடுத்துட்டோன்னே என்ன ஆகுது அப்படின்னா, தெர் இஸ் அ சீன் சேஞ்ச். ஜெயராஜ் வேர்ஸ் த ஷால், திஸ் இஸ் அ ட்ரமாட்டிக் டெக்னிக். உடனே தெர் இஸ் அ ஸ்பாட்லைட், ஒரு ஸ்பாட்லைட் வருது ஸ்டேஜில், அண்ட் என்ன ஆகுது, த ரூம் changes into a lovely rose garden. இது எல்லாமே யாரை பற்றி அப்படின்னா, அம்ரித் லால் பாரேக் ட்ரான்சிஷன். ஜெயராஜ் அந்த ஷாலை போட்டோன்னே ஜெயராஜ் கேரக்டர் அப்படியே அம்ரித் லால் பாரேக் கேரக்டராக மாறப்போகுது. ஓகே, அண்ட் ஹீ வேர்ஸ் அ டான்ஸிங் பெல் அண்ட் அ பேண்ட் அரவுண்ட் ஹிஸ் ரிஸ்ட் அண்ட் அ யங் மேன் இஸ் சிட்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம். நவ் தெர் இஸ் அ ட்ரான்சிஷன். என்ன ட்ரான்சிஷன், த கேரக்டர்ஸ் ஹாவ் ஆல் சேஞ்ச்ட். ஜெயராஜ் பிகம்ஸ் அம்ரித் லால் பரேக். அப்படியே ஜெயராஜ் கேரக்டர் இந்த ப்ரெசன்ட் ஏஜ் ஜெயராஜ் வந்து சின்ன வயசு ஜெயராஜா, சின்ன வயசு ஜெயராஜா யார் மாற போகிறாங்க, விஸ்வாஸ் பிகம்ஸ் த யங் ஏஜ் ஜெயராஜ் அண்ட் த எல்டர் ஜெயராஜ் பிகம்ஸ் அம்ரித் லால் பரேக். அண்ட் ஹூ பிளேஸ் ரத்னா இன் திஸ் பர்டிகுலர் சீன் அப்படின்னா, லதா பிளேஸ் த யங் ஏஜ் ரத்னா. இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு ட்ரான்சிஷன். ஓகே, திஸ் இஸ் ஃப்ளாஷ்பேக். இந்த ஃப்ளாஷ்பேக் வரும்பொழுது த சீனியர் ஜெயராஜ் பிகம்ஸ் அம்ரித் லால் பரேக். அப்போ ஜூனியர் ஜெயராஜ் ரோலை யாரை ப்ளே பண்ணுவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் விஸ்வாஸ் அண்ட் ரத்னா. த ஜூனியர் ரத்னாவா யார் ப்ளே பண்ண போகிறா அப்படின்னா, இட் இஸ் லதா. ஏஜ் அப்படியே தான் இருக்கும், ஆனால் செட்டிங் மட்டும் என்னவா மாறுது, இட் பிகம்ஸ் ரோஸ் கார்டன் அண்ட் யூ த டைம் இஸ் 1940s. ஓகே, இப்போ அம்ரித் லால் பாறைக்குக்கும் ஜெயராஜுக்கும் இடையே ஒரு மனக்கசப்பு நடக்க போகுது. ஓகே, என்ன அப்படின்னா, அந்த வீட்டுக்குள்ளார நிறைய டான்சர்ஸ் இருக்காங்க. அப்போ அம்ரித் லால் பாறைக்கு அந்த டான்சர்ஸ் உள்ளே வந்துட்டு போகிறது பிடிக்கல. அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, ஜெயராஜு கூப்பிட்டு, டே தம்பி ஓகே இந்த டான்ஸை நிப்பாட்ட சொல், ஓகே இந்த டான்ஸை நிப்பாட்ட சொல், இந்த டான்ஸை சத்தம் எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஐ டோன்ட் வாண்ட் யூ டு டான்ஸ் பரதநாட்டியம். அந்த நேரத்தில் ஜெயராஜ் என்ன பண்ணுறான், சொல்கிறான், மை மாஸ்டர் இஸ் தேர் குருஜி, அண்ட் குருஜி இஸ் டு பி ரெஸ்பெக்டட். குருஜி வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாருப்பா, நான் போகிறேன். ஓகே, அண்ட் ஐ வாண்ட் குருஜி அவுட் அப்படின்னு யார் சொல்கிறான், அம்ரித் லால் சொல்கிறாரு, அவர் குருஜியை வெளியே போக சொல், என் வீட்டில் யாருமே ஆடக்கூடாது. உடனே என்ன பண்ணுறா ரத்னா, வெளியில் வர்றான். வெளியில் வந்து என்ன சொல்கிறா, குருஜி வாண்ட்ஸ் யூ, ஹீ இஸ் வெயிட்டிங், ஹி வாண்ட்ஸ் யூ டு டூ த ஜதீஸ்வரம் வித் மீ அகெயின், ரெண்டு பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடணும் வா அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவன் என்ன சொல்கிறான், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. ஓகே, அப்போ ரத்னா சென்ஸ் தட் சம்திங் இஸ் ப்ராப்ளம், ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத அவள் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறா, ஷீ இஸ் பிட் ஒரிட். ஓகே, நவ் கம்ஸ் கான்ஃப்ளிக்ட். என்ன கான்ஃப்ளிக்ட், அவனை வெளியில் போக சொல்லுங்கள் அப்படின்னு அம்ரித் லால் என்ன சொல்கிறார், உன் குருவை வெளியில் போக சொல், ஏன் உன் குருவுக்கு வேறு ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த குரு இஸ் த மோஸ்ட் சார்ட் ஆஃப்டர் குரு, ரொம்ப பாப்புலரானவர், இன்றைக்கி ஒரு நாள் எனக்கு வந்து ட்ரெயின் பண்ண வந்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்கிறான். ஆனால் அவன் என்ன சொல்கிறான், சீக்கிரம் போக சொல், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வரப்போகிறாங்க. ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் யோர் பீப்புள் பி ஹியர். ஓகே அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்குது. அண்ட் நவ் வி ஹாவ் அ வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, என்ன சொல்கிறாரு இங்கே பாருங்கள், இந்த ஒரு பேசேஜை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அம்ரித் லால் he wants his son to be like a man. Be like a man. Young men வந்து they love cricket. Most boys are interested in cricket. But my son is interested in dancing. Particularly, Bharatanatyam is female dance. அந்த டான்ஸை போய் நீ ஆடுறதா, ஓகே அது வேண்டாம், இட் இஸ் obsession. நீ ரொம்ப obsessed ஆகிடுற அப்படின்னு சொன்னோன்னே பையன் வந்து திரும்பிக்கிறான், ஏன் ஏன் ஆர் யூ நாட் ஒப்சஸ்ட், வாட் இஸ் யுவர் ஒப்சஷன் பாருங்கள். அம்ரித் லாலை பார்த்து பையன் சொல்கிறான், ஜெயராஜ் என்ன சொல்கிறான், நான் மட்டும் ஒப்சஸ்டா, நீங்கள் ஒப்சஸ்ட் இல்லையா, யுவர் ஒப்சஷன்
யூ ஆர் ஒப்சஸ்ட். வாட் இஸ் யுவர் ஒப்சஷன்? யுவர் இன்வால்மெண்ட் இன் ஃபைட்டிங் ஃபார் யுவர் ஃப்ரீடம், இட் வாஸ் அன் ஒப்சஷன். சின்ன வயசில் என்ன பண்ணீங்க? நான் வந்து நல்லா டான்ஸ் ஆடுவேன், அதனால் என்னை டான்ஸ் ஆட விடுவேன்னு சொன்னீங்கல்ல, இப்போ ஏன் விட மாட்டேங்கிறீங்க அப்படின்னோடனே அதுக்கு அம்ரித் லாலோட ரிப்ளை பண்ணாங்க, ஐ ஹவ் ஆல்வேஸ் அலவுட் யூ டு டூ வாட் யூ வாண்டட் டு டூ, பட் தேர் கம்ஸ் அ டைம் வென் யூ ஹாவ் டு டூ வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஆஃப் யூ. திஸ் இஸ் கால்ட் சோஷியல் ப்ளெஷர், சோஷியல் ப்ரெஷர். இந்த சமுதாயம் வந்து ஒரு காலகட்டத்தில் நம்மளை இப்படி தான் இருக்கணும்னு சொல்லுது, அந்த மாதிரி நீ மாறிக்கணும் மகனே அப்படின்னு அம்ரித் லால் சொல்கிறாரு. அப்போ இவன் என்ன சொல்கிறான், என்ன நீங்கள் பெரிய ப்ரொக்ரெசிவ் திங்கர்ல நினச்சேன். அப்போ அம்ரித் லாலுடைய மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நம்முடைய உன்னுடைய ஒய்ஃப் இருக்கால ரத்னா, வேர் டஸ் ஷீ கோ எவ்ரி மண்டே? ஏ ரத்னா வந்து எங்கே போகிறான் எவ்ரி மண்டே, எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படிங்கிறாரு. அப்போ ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் ரத்னாவை பற்றி யார் கேதர் பண்ணிட்டு வந்திருக்கிறான், ஓகே, அம்ரித் லால் பரேக் கேதர் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. அப்போ ஜெயராஜனை சொல்கிறான், நீங்கள் ஒரு பெரிய லிபரல் மைண்டட் மேனில் நினச்சேன், ஏ மேன் வித் ப்ரொக்ரெசிவ் ஐடியா, பட் யூ ஆர் ஜஸ்ட் ஆஸ் கன்சர்வேட்டிவ் ஆஸ் அதர்ஸ், ஓகே, ஆஸ் அதர் ப்ரூடிஷ் பீப்புள் ரூலிங் ஓவர் அஸ் அப்படிங்கிறான். ஓகே, இப்போ இவன் என்ன சொல்கிறான் பாருங்கள், அம்ரித் லால் என்ன சொல்கிறாரு, அவர் ப்ரையாரிட்டி ஆஸ் அ ஃப்ரீடம் ஃபைட்டர் இஸ் டு எராடிகேட் சர்டன் அன்வான்ட் அக்லி ப்ராக்டிசஸ் விச் ஆர் அ ஷேம் டு அவர் சொசைட்டி லைக் அப்படின்னா டவுரி அண்ட் அன்டச்சபிலிட்டி, பட் வாட் ஹீ மீன்ஸ் இஸ் தேவதாசி சிஸ்டம். ஓகே, ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. அடுத்தது என்ன அப்படின்னா, ரத்னா இஸ் ப்ராக்டிஸிங் பரதநாட்டியம் வித் தேவதாசி. அந்த இன்ஃபர்மேஷனை யார் கேட்டுட்டு வந்துட்டான், அம்ரித் லால் கேட்டுட்டு வந்துட்டார். அதனால தான் அவர் வந்து என்ன பண்ணார், ரத்னாவை கான்ஃபரண்ட் பண்ண போகிறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது, என்ன அப்படின்னா, அம்ரித் லாலுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அம்ரித் லால் டிஸ்லைக்ஸ் குருஜிஸ் அப்பியரன்ஸ், த லாங் ஹேர். அந்த லாங் ஹேரை பார்த்தோன்னு அவர் என்ன சொல்கிறார், இது பொம்பளை பிள்ளைங்க தானே லாங் ஹேர் வைப்பாங்க, ஏன் உன் குருஜி அப்படி வச்சுருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு குருஜி முடி வச்சுருக்கிறது பிரச்சனை இல்லை. என்ன அப்படின்னா, தன்னுடைய பையனும் அந்த மாதிரி ஒரு முடி வளர்த்துக்குவானோ அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை. Okay, now there is a discussion about Ratna going to meet the Devadasi. Okay, and Devadasi udaya dance da Bharatanatyam abingra or perception irunda kaalathil indha play eludapattadu. Ah, Bharatanatyam vandu it is practiced by Devadasi, and most of the Devadasis were prostitutes. அப்போ ஒரு தேவதாசி, அதாவது ஒரு ப்ராஸ்டியூட் ஆடக்கூடிய டான்ஸை தன்னுடைய மருமகள் ஆடுறது யாருக்கு பிடிக்கல, அம்ரித் லாலுக்கு பிடிக்கல. அதே நேரத்தில் அந்த டான்ஸை தன்னுடைய மகனும் ஆடுவது பிடிக்கவில்லை. மை சன், யூ ஆர் இக்னரண்ட் ஒன், உனக்கு ஒரு விஷயம் தெரியலடா, மோஸ்ட் ஆஃப் த தேவதாசிஸ் தே கிவ் அப் தே ஆர்ட் ஆஸ் யூ கால் இட் அண்ட் ஹவ் டேக்கன் அப் செல்லிங் தேர் பாடிஸ். திஸ் இஸ் அபவுட் தேவதாசிஸ். ஓகே, இப்போ தேவதாசிஸ் வந்து உடலில் விற்கிறாங்க, அந்த டான்ஸை உன் ஒய்ஃபும் ஆடிக்கிட்டு இருக்கிறா பாரு. ஓகே, அண்ட் லுக் அட் த வே திஸ் மேன் சிஸ், அம்ரித் லால், ஐ வில் நாட் ஹாவ் அவர் டெம்பிள்ஸ் டேர்ன்ட் இன் டு ப்ராத்தேல்ஸ். ஓகே, டெம்பிள்ஸ் எல்லாம் இன்றைக்கி ப்ராஸ்டியூட் ஹவுஸாக மாறுறது, அதை நான் விட மாட்டேன். அண்ட் லுக் அட் த வே ஹி சஸ், ஆல் ரைட், யூ ஷுட் பி ப்ளீஸ் தட் பீப்புள் ஆர் ரெஸ்பெக்டபிள் ஃபேமிலிஸ் லைக் யுவர்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் ரிவைவிங் டான்ஸ். திஸ் இஸ் வாட் வாஸ் ஹேப்பனிங் இன் இந்தியா. பெரிய பணக்காரர்கள் என்ன பண்ணாங்க, இந்த மக்களை கூப்பிட்டு பரதநாட்டியம் வீட்டிலே ஆட சொன்னாங்க. அண்ட் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஐ ஹவ் நோ அப்ஜெக்ஷன் டு யுவர் எஃபர்ட்ஸ் இன் ரிவைவிங் த ஆர்ட். ஹூ இஸ் பிளானிங் டு ரிவைவ் த ஆர்ட் அப்படின்னு க்வெஸ்சன் கேட்பாங்க. ஹூ பிளான்ஸ் டு ரிவைவ் பரதநாட்டியம்? அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் ஜெயராஜ். ஆனால் இவன் என்ன சொல்கிறான், நீ ரிவைவ் பண்ணுறது ரைட்டு, பட் இந்த டான்ஸு எனக்கு பிடிக்கல, அதனால் விட்டுட்டு வா அப்படிங்கிற பாறான். இப்போ நமக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, அவனை வந்து என்ன பண்ணுறான், காஃபி கொடுக்கறதுக்காக ரத்னா வந்து காஃபி எடுத்துகிட்டு போகிறான். அந்த காஃபி கப்ஸை யார், ஜெயராஜ் எடுத்துகிட்டு உள்ளே போனதுக்கப்புறம் ரத்னா வாஸ் ஆஸ்க் டு ஸ்டே பேக். அம்ரித் லால் க்வெஷன்ஸ் ரத்னா, க்வெஷன் அவளை பிடிச்சி உட்கார வச்சு, ஓகே நீங்கள் எங்கே போனீங்க
ஒவ்வொரு மண்டேவும் நீங்கள் எங்கேயோ போகிறீங்க, நீங்கள் போகிற இடம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்க. ஓகே, ரெண்டு விஷயம். நம்பர் ஒன், வை டஸ் யோர் ஹஸ்பண்ட் க்ரோ லாங் ஹேர்? ஓகே, ஜெயராஜுடைய லாங் ஹேர் எதுக்கு அப்படின்னு கேட்குறான். ஹீ இஸ் பிளானிங் டு க்ரோ ஹிஸ் ஹேர் லாங், இட் வுட் என்ஹான்ஸ் ஹிஸ் அபிநயா. அவனுடைய அபிநயம் நல்லா வரும் அந்த முடி இருந்ததுன்னா, அதனால் அவன் வளர்க்க விரும்புகிறான். அண்ட் இட் வாஸ் குருஜீஸ் சஜஷன். இப்போ வாட் இஸ் த ரியாக்ஷன் பாருங்கள், இந்த ரியாக்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவன் ஒருவேளை அந்த நீட்டமான கூந்தல் வளர்த்தா நான் என்ன பண்ணுவேன், இஃப் ஹீ க்ரோஸ் இஸ் ஹேர் ஈவன் அன் இன்ச் லாங், ஐ வில் ஷேவ் ஹிஸ் ஹெட் அண்ட் த்ரோ ஹிம் ஆன் த ரோட்ஸ், திஸ் இஸ் டாமினேஷன். ஏ, அவன் முடியை வளர்த்தான் அப்படின்னா அவனை மொட்டை அடித்து நடு ரோட்டில் விட்டுருவேன் அப்படின்னு யார் சொல்கிறான், அம்ரித் லால் பாரேக். ஹீ ரெப்ரசன்ஸ் அ பேட்ரியார்கி. ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ எங்கே போன, ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நீ போகிற இடம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே, அதுக்கு ஒரு சூப்பரான ஒரு வளைச்சு நிறு அப்படியே சுற்றி சுற்றி வந்து கடைசியாக நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்குது அப்படின்னா, ரத்னா இஸ் டிஸ்க்ளோசிங் த ஃபேக்ட். ரத்னா சொல்கிறான், நான் எங்கே போகிறேன் அப்படின்னா, ஐ எம் கோயிங் டு மீட் சென்னியம்மா. யார் இந்த சென்னியம்மா? சென்னியம்மா இஸ் அ தேவதாசி. ஏ, சென்னியம்மா இஸ் அ தேவதாசி. இந்த சென்னியம்மாவை நான் பார்க்க போகிறேன். அண்ட் ஷீ இஸ் த லிவிங் ப்ரொபோனன்ட் ஆஃப் த மைசூர் ஸ்கூல், டான்ஸ் ஸ்கூலில் அவள் தான் ஒன்லி ப்ரொபோனன்ட். அவளுக்கு யார் ஸ்டூடெண்ட்டும் இல்லை. அதனால் அந்த சென்னியம்மாவுடைய ஏஜ் வந்து 75 அண்ட் ஷீ இஸ் டையிங் அண்ட் ஷீ வாண்ட்ஸ் சம்படி டு லேர்ன் த ஆர்ட். எனக்கு டான்ஸ் மேலே ஆர்வம் இருக்கிறதுனால நான் அவங்கள்ட்ட போகிறேன் அப்படிங்கிறான். ஆனால் நமக்கு யாருக்கு அவளுக்கு ரொம்ப யாருக்கு ரொம்ப கோபமாக இருக்குது, அம்ரித் லால் பாரேக் இஸ் ஆங்க்ரி, நீ போகக்கூடாது அப்படின்னு அவகிட்ட சொல்கிறான். போகக்கூடாதுன்னு சொன்னதுக்கு அம்ரித் லாலுக்கு எந்த உள்ளா உரிமையும் இருக்குது. ஓகே, லுக் அட் த வே ரத்னா சேஸ், மை ஹஸ்பண்ட் நோஸ் வேர் ஐ கோ, ஓகே, அண்ட் ஐ ஹாவ் ஹிஸ் பெர்மிஷன். Your husband happens to be my son and you are both under my care. It is my permission that you should ask. என்ட பெர்மிஷன் கேட்கணும். யாரை கேட்டு நீ டான்ஸ் ஆட போன? என் புருஷன்கிட்ட கேட்டுட்டேன். இல்லை, நீங்கள் ரெண்டு பேருமே என் கிட்டே தானே எதிர்பார்த்துருக்குறீங்க, கையை என் கையை தானே எதிர்பார்த்துருக்கீங்க, போகக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே யாருக்கு ரொம்ப கோபம் வருது? ஜெயராஜுக்கு ரொம்ப கோபம் வருது. ஜெயராஜ் என்ன பண்ணுறான், ஹி டிசைட்ஸ் டு கெட் அவுட் ஆஃப் த ஹவுஸ், வீட்டை விட்டு வெளியில் போயிடலாம் வா அப்படின்னு ரொம்ப ஹேஸ்டியாக ஒரு டெசிஷன் எடுக்கிறான். ஓகே, தெர் இஸ் தேட் அ டெசிஷன். அம்ரித் லால் என்ன பண்ணுறாரு, இடையில ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. என்ன அப்படின்னா, அம்ரித் லால் கால்ஸ் அ மேன் பை நேம் பட்டேல். பட்டேல் இஸ் த ஒன் ஹூ இன்ஃபார்ம்ஸ் அம்ரித் லால் அபவுட் ரத்னா விசிட்டிங் த தேவதாசி சென்னி அம்மா. அவர் வந்து ஃபோன் அடிச்சு பட்டேலுக்கு என்ன சொல்கிறார், த உமன் யூ சா மை டாட்டர் இன் லா வித், எஸ், குட் யூ சென்ட் அ டாக்டர் டு சீ ஹர், அவர் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம், அண்ட் ஆல்சோ கிவ் ஹர் அ டொனேஷன் ஆஃப் 500 ருபீஸ் ஆன் மை பிஹாஃப். 500 ரூபா அவளுக்கு கொடுத்துரு. எதுக்கு அப்படின்னா, என்னுடைய மருமக இனிமேட்டு அங்கே போக மாட்டா, டான்ஸ் ஆட போக மாட்டா, நான் அவளை அனுப்ப மாட்டேன். இந்த இன்ஃபர்மேஷனை கேட்டோன்னே ஜெயராஜ் என்ன பண்ணுறான், ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு வா வெளியில் போகலாம், இன்னமேட்டுக்கு இந்த வீட்டில் இருக்க முடியாது. ஸோ ஹி வாஸ் வெரி வெரி இம்பல்சிவ், வெரி ஹேஸ்டி, வெரி ரூட். ஓகே, அந்த மாதிரி அவன் வெளியில் போயிறான். ஓகே, அப்போ ரத்னா என்ன சொல்கிறா பாருங்க, இனிஷியலி ஷி இஸ் அகெயின்ஸ்ட் தட் ஐடியா, அட்லீஸ்ட் வி குட் டேக் ஆல் அவர் பிலாங்கிங்ஸ், வி குட் லீவ் டுமாரோ, கொஞ்சம் ஏதாவது எடுத்துகிட்டு போகலாமே அப்படின்னு அவள் கொஞ்சம் ரேஷ்னலாக சொல்கிறான். ஆனால் ஜெயராஜ் இஸ் இமோஷ்னல், இமோஷ்னலாக அவன் டிசைட் பண்ணுறான். என்ன அப்படின்னா, நமக்கு எதுவுமே வேணாம், கட்டண புடவையோடு நம்ம போகலாம், அண்ட் வி வில் நெவர் பி அகெயின் ஹியர், இந்த வீட்டுக்குள்ளார திருப்பியும் காலை வைக்க மாட்டோம். ஓகே, ஸோ பிளான்ஸ் டு கோ அவுட் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அமௌண்ட்டு அதில் விஷயங்கள்லாம் கொஞ்சம் க்வெஸ்சனாக கேட்பாங்க, அதனால் அந்த விஷயங்கள் மட்டும்தான் நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ வி ஃபைண்ட் தட் ரத்னா அண்ட் ஜெயராஜ் தே கோ அவுட் அண்ட் நமக்கு அப்படியே ப்ரெசண்ட்டுக்கும் இந்த ஸ்டோரி வந்துடும். அதோடு அவங்க வெளியில் போயிட்டு இந்த ப்ரெசண்ட்டுக்கு ஸ்டோரி வரதோடு இந்த ஒரு பர்டிகுலர் ஆக்ட் முடிஞ்சிருச்சு. இன் அனதர் வீடியோ ஐ வில் கம்ப்ளீட் திஸ் லெசன் அண்ட் ஐ வில் டேக் ஐ வில் கோ டு, நீங்கள் எல்லாருமே கேட்டுக்கிட்ட அந்த ஒரு வீடியோ என்ன அப்படின்னா, அமெரிக்கன் ஸ்காலர், செல்ஃப் ரிலையன்ஸ், அந்த எஸ்ஏஸை எடுத்து அதில் இருக்கக்கூடிய மேஜர் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ கீப் வாட்சிங் மை சேனல் ஃபார் மோர் அப்டேட்ஸ். தேங்க்யூ.